ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அகாடமி. பார்த்தீங்கன்னா TNFUSRC, அதாவது அதாவது முப்படை சார்பாக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன தேர்விற்கான எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஓகே, அப்போ அந்த வனத்தேர்வுக்கான எக்ஸாம்ஸ்க்காக நம்ம கிளாஸ் ஆல்ரெடி பேச்சஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நம்ம ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா வனமகன் டெஸ்ட் சீரியஸ் கிளாஸஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இனிமேல் நம்ம எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டாப்பிக்லையும் ரெண்டு, அதாவது ஒவ்வொரு யூனிட்லையும், ஃபார் எக்ஸாம்பிள் பொருளாதாரம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அது ரெண்டு மூணு டாபிக்ஸை ஒரு கிளாஸில் பார்த்துட்டு அதுக்கடுத்து அந்த டாபிக் ரெலவெண்ட்டாக ஒரு 20 க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? அப்போ நீங்கள் கிளாஸும் படித்த மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் நம்ம க்வெஸ்சனும் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ இன்றைக்கி வந்து பொருளாதாரம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கிளாஸை எடுத்துக்கோங்க, இது வந்து ஒரு கிளாஸா எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதாவது ஒரு சில விஷயங்களை நான் வாய் வழியா சொல்றேன், ஒரு சில விஷயங்களை நான் எழுதி போடுறேன். ஒரு கிளாஸா எப்பவுமே இதுக்கு சீக்வன்ஸா, இதை சீக்வன்ஸா வச்சுக்கோங்க. ஒரு பொருளாதாரத்தோட 5 கிளாஸ்லையும், அடுத்து வரலாறு, அடுத்து புவியியல், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாலிட்டிக், இது எல்லாத்தையும் அந்த கிளாஸ் கிளாஸ் தான் முடிச்சிடறோம். நோட்ஸை ப்ராப்பரா எழுதிக்கோங்க, அது சம்பந்தமா க்வெஸ்சன்ஸ் வரப்போகுது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போறோம் பொருளாதாரம் அப்படின்னா என்ன, அது சம்பந்தமான தேசிய வருவாய் டாபிக் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பொருளாதாரத்தோடைய தந்தை என்று அழைக்கப்படுவோர். ஃபர்ஸ்ட் பொருளாதாரம்னா என்ன, பொருளியல் என்ன அப்படின்னா, ஒரு பொருளை வாங்க உற்பத்தி பண்றது, வாங்குறது, விற்கிறது, இது எல்லாத்தையும் பத்தி படிக்கக்கூடிய ஒரு படிப்போட பேர் தான் பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இந்த பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுவோர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன். நம்ம ஒவ்வொரு லெசன் படிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த துறையுடைய தந்தையை படிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுவோர் யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித். ஓகேங்களா? இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு வெளிநாட்டு இந்த பொருளாதாரம் அப்படின்ற ஒரு கான்செப்டே இவரால் தான் உருவானது, அது ஒரு ஸ்டடியாவே உருவானது. இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற ஒரு தியரியை வந்து உருவாக்கி இருப்பார், ஒரு புக்காவும் எழுதியிருப்பார். ஓகே, நாடுகளின் செல்வம், அதாவது வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே, ஆடம் ஸ்மித் வெல்த் ஆஃப் நேஷன் அப்படி ஒரு தியரியை வந்து ப்ரொபோன் பண்ணியிருப்பார் இவர் தான். ஓகே, இவர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக பொருளியலின் தந்தை. ஓகேங்களா? அதே இது ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. நவீன பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார், இது ஒரு க்வெஸ்சன்ஸ். ஓகேங்களா? ஜேஎம் கெய்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜேஎம் கெய்ன்ஸ், நான் இங்கிலீஷ் சொல்லிடுறேன், தமிழையும் சொல்லிடுறேன், ஜேஎம் கெய்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் இவர்? நவீன பொருளியலின் தந்தை. இவர் பொருளியலின் தந்தை, இவர் நவீன பொருளியலின் தந்தை. சரியா? சூப்பர். ரெண்டு பாயிண்ட் பிடிச்சாச்சு. அடுத்து இந்திய இந்திய பொருளாதாரத்தின் தந்தை அப்படி ஒருத்தர் இருக்கார். யார் சார்? இந்திய பொருளாதார தந்தை, இந்திய பொருளாதார சீர்திருத்த தந்தை என்று அழைக்கப்படுவார் நம்மளுடைய முன்னாள் பிரதமர் PV நரசிம்மா ராவ். அவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரிஃபார்ம் எக்கனாமிக்ஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ரைட். அப்போ மூணு பேர் பிடிச்சிருக்கோம், ஆடம் ஸ்மித், ஜேஎம் கெய்ன்ஸ், யார் சொல்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய PV நரசிம்மா ராவ். ஓகே, இதெல்லாம் ஃபாதர் டாபிக்ல படிச்சிருக்கோம். ஓகே, அடுத்து லாஸ்ட்டு நான் ஒரு ரிவிஷன் கொடுத்தேன். அடுத்து என்ன படிக்கணும், அடுத்து என்ன விஷயம் முக்கியமாக நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருளாதாரம் சம்பந்தமாக இந்தியாவில் இருந்து ஒவ்வொரு வருஷமும் பொருளாதாரத்துக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கப்படுகிறது. அறிவியல் எல்லாம் கொடுக்குறாங்க, பொருளாதாரத்துக்கு கொடுக்குறாங்க. அதில் இந்தியாவிலிருந்து இது வரைக்கும் நோபல் பிரைஸ் பெற்றவர்கள் யார், அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கலாம். யாரெல்லாம் கேட்டிருக்காங்க? ரெண்டே பேர் தான் பெற்றிருக்காங்க. இது வரைக்கும் பொருளாதாரம் சம்மந்தமாக இந்தியாவிலிருந்து பெற்றவர் முதல் நபர் யார் அப்படின்னு எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க, அமர்த்தியா சென். அவர் தான் வந்து பொருளாதாரம் சம்பந்தமாக நோபல் பிரைஸ் பெற்ற முதல் இந்தியன். ரெண்டாவது பொருளாதாரத்தை பொருளாதாரத்துடைய வகைகள் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ரெண்டு வகை. என்ன சொல்றாங்க? ஒன்னு வந்து நுண்ணியல் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன சொல்லுவாங்க? பேரியல் பொருளாதாரம். என்னது? பேரியல் பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒன்னு வந்து நுண்ணியல் பொருளாதாரம், இன்னொன்று பேரியல் பொருளாதாரம், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்றாங்க. என்ன சார் நுண்ணியல் பேரியல், மைக்ரோ மேக்ரோ அப்படின்னா, மைக்ரோனா சின்ன விஷயத்தை பத்தி படிக்கிறது வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய வருவாய், என்னுடைய கடன், என்னுடைய வரி, இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது நுண்ணியல் பொருளாதாரம். இதே இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இந்த தமிழ்நாட்டுடைய வருமானம், தமிழ்நாட்டுடைய கடன் சுமை, தமிழ்நாட்டில் எப்படி விலைவாசி இருக்குது, தமிழ்நாட்டில் எப்படி வேலை வாய்ப்பின்மை இருக்குது, இந்த மாதிரி பெரிய பெரிய டாப்பிக்காக படிக்கிறது பொருளாதாரத்தில் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்லுவாங்க. சின்ன சின்ன டாபிக், ஒரு கம்பெனி, ஒரு தனிநபரை பற்றி படிக்கிறது நுண்ணியல் பொருளாதாரம். வகைகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு தான் இருக்கு, நுண்ணியல் பேரியல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வகைகள் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பொருளாதாரம் சம்பந்தமான அமைப்புகள். ஓகேங்களா?
சிஸ்டம் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளாதார அமைப்புகள், சிஸ்டம் ஆஃப் எக்கனாமிக்ஸ், அதாவது பொருளாதாரம் வந்து வகைகள் தான் வேற விதமா, இது சிஸ்டம் எப்படி இருக்குது. ஓகே, மொத்தம் மொத்தம் மூணு சிஸ்டமா சொல்றாங்க. மூணு சிஸ்டம் நான் வந்து வாயு வழியா என்னன்னு சொல்லிடுறேன், அது எந்த நாடு ஃபாலோ பண்றாங்க சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் சிஸ்டம் என்ன சொல்றாங்க அப்படின்னா கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, என்ன கேபிட்டலிஸ்ட் அப்படின்னா தமிழ்ல முதலாளித்துவ பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வகையான நாடுகள் இது யார் ஆக்சுவலா ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ ஃபாலோ பண்றாங்க. தெளிவா கவனிச்சுக்கோங்க, கிளாஸோடைய கடைசியில நான் ஒரு அஞ்சு கேள்வி கேட்பேன், அதுக்கு ஆன்சர் பண்ணணும் எல்லாருமே கமெண்ட்ஸ். ஓகேங்களா, அப்ப கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி அப்படின்னா அது யூஎஸ்ஏ ஃபாலோ பண்றாங்க. இங்க அந்த நாட்டில் கூட எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எல்லாமே யார் தான் ரன் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் மட்டும் தான் ரன் பண்ணுவாங்க. அதுதான் வந்து கேபிட்டலிஸ்ட். ஸ்கூல், காலேஜ், அவர் பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியா இருந்தது எல்லாத்தையும் பிரைவேட். அப்ப கவர்மெண்ட் என்ன சார் வேலை, கவர்மெண்ட் ஜஸ்ட் ரெகுலேட் மட்டும் தான் பண்ணும். அதுதான் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குது அமெரிக்காவில். ஓகேங்களா, சரி, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான எக்கனாமி தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமத்துவ பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சமத்துவ பொருளாதாரம் அப்படி இல்லைன்னா சோசியலிஸ்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்றாங்க. என்ன எக்கனாமி, சோசியலிஸ்ட் எக்கனாமி. இது என்ன சோசியலிஸ்ட் எக்கனாமி, இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இங்க என்ன இருக்கும், எல்லாமே பிரைவேட், பஸ் ஸ்கூலு காலேஜ் எல்லாமே பிரைவேட், ஹாஸ்பிட்டல் முதற்கொண்டு பிரைவேட் தான் ரன் பண்ணுவாங்க. ஓகே, கவர்மெண்ட் எதையும் ரன் பண்ண மாட்டாங்க. ஆனா இங்க எல்லாமே கவர்மெண்ட் தான் ரன் பண்ணுவாங்க. ஸ்கூலு, காலேஜ், பஸ், சின்ன சேர் கம்பெனி, பாட்டல் கம்பெனி, சட்ட உற்பத்தி பண்ற கம்பெனி, அப்ப எல்லாருமே வேலை பார்க்கற எல்லாருமே என்னதான், கவர்மெண்ட் வேலையா தான் இருப்பாங்க. அப்ப இதுதான் வந்து சமத்துவ பொருளாதாரம். அப்ப இதை யார் சார் ஃபாலோ பண்றோம், இப்படிதான் ஒரு நாடு இருக்குமா, அப்ப அந்த நாட்டுல வேலைக்கு போனா எல்லாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயா? ஆமா, உண்மைதான், அப்படிதான் நாடு இருக்குதான்னா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நிறைய நாடு இருந்தது, ஆனா இப்ப நிறைய நாடு இருந்தது, ரெண்டே நாடு தான் ஃபாலோ பண்றாங்க. அதுல ரொம்ப முக்கியமான நாடுனா கியூபா. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கியூபா, ஃபிடல் காஸ்ட்ரோ பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க, செக் வாரா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த நாட்டை சேர்ந்தவர் கியூபா. அப்ப அந்த கியூபா, இன்னொன்னு வடகொரியா. வடகொரியா தேவையில்லை, அந்த நாடு ஒரு மோசமான நாடு, அது தேவையில்லை, ஆனா கியூபா நேச்சு. ஓகேங்களா, அப்ப சோசியலிஸ்ட் எக்கனாமியை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நாடுன்னு என்னது, கியூபா பாக்குறோம். ஓகே, அடுத்து வேற என்ன சார் வகையானது, அப்போ இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நாடு இருக்கு. ஓகே, அதுதான் என்ன வகையான பொருளாதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாங்க. இதை யார் சார் ஃபாலோ பண்றாங்க, நம்மளுடைய இந்தியா தான் இதை ஃபாலோ பண்றாங்க. ஓகே, நம்ம ஊர்ல பாருங்க, கவர்மெண்ட் பஸ்ஸும் ஓடுது, பிரைவேட் பஸ்ஸும் ஓடுது. ஓகே, கவர்மெண்ட் பால் பாக்கெட் கம்பெனி இருக்கு, பிரைவேட் பால் பாக்கெட் கம்பெனி இருக்கு, கவர்மெண்ட் மொபைல் டவர் இருக்குது, பிஎஸ்என்எல் இருக்குது, பிரைவேட் வோடாஃபோன் ஜியோ இருக்குது. ஓகேங்களா, அப்போ கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க மிக்ஸ்டு எக்கனாமி. யார் ஃபாலோ பண்றா, நம்ம இந்தியா ஃபாலோ பண்ணது ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்தியா என்ன அமைப்பான, அதாவது என்ன வகையான பொருளாதாரத்தை பின்பற்றுகிறது, கலப்பு பொருளாதாரத்தை பின்பற்றி. கலப்பு பொருளாதாரம்னா என்ன அப்படி கேட்பாங்க, பொதுத்துறையும் இருக்கும் பிளஸ் தனியார் துறையும் இருக்கும். ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியமான, என்னதான் இருக்கும், பொதுத்துறை இருக்கும், தனியார் துறை இருக்கும், இதுதான் கலப்பு பொருளாதாரம் இந்தியாவில் வந்து கடைபிடிக்கிறாங்க. ஓகேங்களா, முடிஞ்சதா, இதுதான் பொருளாதார அமைப்பு. மூணு அமைப்பு இருக்குது, யூஎஸ்ஏ, கியூபா, இந்தியா. ரஷ்யாலாம் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து மிக்சடு எக்கனாமில இருந்து படிப்படிப்படியா எங்க போயிட்டு இருக்கோம், கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஓகே, இனி வருங்காலங்கள்ல மாறிடும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா அமைப்பு. அடுத்து ரொம்ப முக்கியமானது, இதுல இருந்து கேள்வி அதிகமாக கேட்பாங்க, செக்டார்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய பொருளாதாரத்தின் துறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி, இந்திய பொருளாதாரத்தின் துறைகள், செக்டார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்ன வகையான செக்டார்ஸ் இருக்குது, மொத்தம் மூணு செக்டார்ஸ் இருக்குது. என்னது அப்படியே பேரிலேயே முதன்மை. ஓகே, அடுத்து ரெண்டாவது என்னது, இரண்டாம் நிலை. பேர்லே ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இரண்டாம் நிலை, அடுத்து மூணு பார்த்தீங்கன்னா மூன்றாம் நிலை சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா சேவை துறையும் சொல்லுவாங்க. ஓகே, இது நமக்கு தேவையில்லை. இந்த ஒவ்வொரு துறைகளையும் யார் யார் வராங்க, என்னென்ன வராங்க, அதுதான் முக்கியம். ஓகேங்களா, இப்போ முதன்மை துறையில என்னென்ன வேலை தான் வரும், நம்ம உலக சரி இந்தியாவில் பார்க்கக்கூடிய எல்லா வேலைகளும் இந்த மூணு துறைக்குள்ள வந்துடும். ஓகேங்களா, இப்போ முதன்மை துறைக்குள்ள என்ன வேலைகள்லாம் வருது அப்படி பார்த்தீங்கன்னா, இயற்கையிலிருந்து டைரக்டா பணமா இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் முதன்மை துறையே செய்யறோம். அப்போ முதன்மை துறை என்னது, விவசாயம், ஆடு மாடு மேய்க்கிறது, மீன் பிடிக்கிறது, இயற்கை வளங்களை எடுக்கிறது, எண்ணெய் வளங்கள் எடுக்கிறது, எல்லாமே மர வெட்டுறது, எல்லாமே முதன்மை துறை. ஓகேங்களா, அடுத்து இரண்டாம் நிலை துறைன்னா என்ன, ஒரு பொருளை இன்னொரு பொருளா மாத்துனா அதுதான் இரண்டாம் நிலை துறை. அப்ப என்ன சார் செய்வாங்க அப்படின்னா தொழிற்சாலை, அதுதான் ஃபேக்டரிஸ், எல்லாருமே என்னதுதான் இரண்டாம் நிலை துறை. ஃபார் எக்ஸாம்பிள், பருத்துல இருந்து நூலா மாத்துறாங்க, நூல இருந்து சட்டையா மாத்திருக்காங்க. அப்ப சட்டை உற்பத்தி பண்றது என்ன துறை, இரண்டாம் நிலை துறை. அப்ப அரிசி சாப்பிடுற அரிசி என்ன துறை, முதன்மை துறை. ஓகேங்களா, அப்ப சேவை துறைனா என்ன சார் அப்படின்னா, இந்த ரெண்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கும். இது வந்து இது வந்து எதையும் உற்பத்தி பண்ண மாட்டாங்க, அந்த உற்பத்தி பண்ணாத பொருளை கூட நம்மளால என்ன செய்வோம், தொட முடியாது, நம்மளால உணர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஈஸியா இருக்கும். இப்போ நான் டீச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, நான் எந்த ஒரு பொருளையும் நான் உங்ககிட்ட கொடுக்கவே இல்லை, ஆனா நீங்க உங்களுக்கு ஒரு நாலேஜோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயம் நீங்க கத்துக்கிறீங்களா, உங்களுக்கு ஒரு இது ஒரு விஷயம் வந்து போய் சேருதா, அதுதான் சேவை. ஓகே, அதுக்கு சேவை ஃப்ரீயா செய்யறோம் அப்படி கிடையாது. இது எல்லாமே ஒரு வங்கி, ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங், உங்க பணத்தை அவங்க வச்சுக்கிட்டு அதுக்கு வட்டி கொடுக்குறாங்களா,
ஓகேங்களா. அதே மாதிரி எங்கேயோ இருந்தவங்கள திருநெல்வேலியில் இருப்பான், அவனை கொண்டு வந்து எங்கே விட்டுறாங்க, சென்னையில் கொண்டு வந்து விட்டுறாங்க. ஓகே புரிஞ்சு போச்சு. அப்போது அங்கேருந்து ஒருத்தர் நீங்கள் கொண்டு வந்துருக்காங்க. அப்போது போக்குவரத்து, வங்கி, தொலை தொடர்பு, வர்த்தகம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி, சுகாதாரம், இது எல்லாமே சேவைத்துறை. இங்கே எங்கேயுமே ஒரு பொருளை உற்பத்தி பண்ண மாட்டாங்க, ஆனால் இந்த ரெண்டு இடத்துல பொருளை உற்பத்தி பண்ணுவாங்க. இதில் டைரக்டாக இயற்கை திறன் கிடைக்கும், இங்கே ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுவாங்க. சரிங்களா, புரியுதா? அப்போ இந்த மூணு துறையிலையும் என்னென்ன பணிகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் புக் 6th கொடுத்துருப்பாங்க, நம்மளும் சொல்லிட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா. இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்கன்னா பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், ட்ரெஷரி செக்டார், அப்படின்னா சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மூணு செக்டர் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அடுத்து போலாமா, செக்டார்ஸ் முடிஞ்சது. இதுல செக்டார்ஸ் என்ன முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த மூணு செக்டார்ஸும் என்ன காலர் ஜாப்ஸ் அப்படின்னு பார்க்கும். இது என்ன காலர் ஜாப்ஸ் அப்படின்னா ரெட் காலர் ஜாப்ஸ், சிவப்பு கழுத்து பட்டை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன ஜாப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூ காலர் ஜாப்ஸ், நீல கழுத்து பட்டை பணியாளர்கள். இது என்ன காலர் ஜாப்ஸ், இந்த வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் வேக்கவே வேக்காதாம். அதனால என்ன சொல்றாங்க, ஒயிட் காலர் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒயிட் காலர் ஜாப்ஸ் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஓகேங்களா. அப்போ நீங்க படிக்கக்கூடிய இந்த வனத்துறையா இருந்தாலும் சரி, நீங்க படிக்கக்கூடிய எஸ்ஐ பிசிஆ இருந்தாலும் சரி, இந்த துறையெல்லாம் சார் வரும், இந்த மூணு துறையில அப்படிப்பட்ட சேவைத்துறையில தான் வரும். நீங்க வனத்துறையா இருந்துகிட்டு நீங்க வந்து ஏதாவது வந்து மக்களுக்கு ஏதாவது கொடுக்குறீங்களா, கிடையாது. ஓகே, ஒரு நீங்க ஏதாவது பாதுகாப்பாக வச்சிருக்கீங்க, அது வந்து சேவைத்துறை தான் வரும். ஓகேங்களா, ரைட். அப்ப நீங்க எல்லாருமே என்ன வேலை பாக்குறீங்களா, ஒயிட் கலர் ஜாப்ஸ் வேலை பாக்குறீங்களா. ஓகேங்களா, நெக்ஸ்ட். அப்போ இந்த என்ன சொல்றது செக்டார்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து வந்து ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்னது, ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ். என்ன சார் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, உற்பத்தி காரணிகள். ஓகே, உற்பத்தி காரணிகள். உற்பத்தி காரணிகள்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உற்பத்தி காரணிகள்னா ஒரு பொருளை, ஏதாவது ஒரு பொருள் வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கார் வச்சுக்கோங்க. அந்த காரை உற்பத்தி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதுதான் உற்பத்தி காரணிகள். சார் அதுக்குன்னு டயரு, கதவு, கிளாஸ் இப்படி சொல்லக்கூடாது. ஓகேங்களா, என்னெல்லாம் தேவை, அதாவது ஒரு மொத்தமாக சொல்லணும். டயரு, கிளாஸ், கதவு, இதாவது ரா மெட்டீரியல் அப்படின்னு ஒரு பேரில் சொல்லிடணும். ஓகேங்களா, அப்புறம் இடம் தேவை, இந்த மாதிரி சொல்லணும். ஓகேங்களா, பணம் தேவை, இது சொல்லணும். ஓகேங்களா, உற்பத்தி காரணிகள்னா ஒரு பொருள் உற்பத்தி செய்யறதுக்கு என்னதான் தேவை அதுதான் பார்க்க போறோம். அப்போ உற்பத்தி காரணிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க, மொத்தம் 4 உற்பத்தி காரணிகள் இருக்குது. ஏன் சார் அப்போ ரெண்டா பிரிக்கிறீங்க அப்படின்னா, இது ரெண்டா புக்கில் கிளாசிஃபை பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, முதன்மை உற்பத்தி காரணி, இரண்டாம் நிலை உற்பத்தி காரணி. புரியுதா, ரெண்டு இருக்குது, பிரைமரி ப்ரொடக்ஷன் ஃபேக்டர், செகண்டரி ப்ரொடக்ஷன் ஃபேக்டர். ஓகே, ரெண்டுமே இருக்கு, ரெண்டுக்கும் ரெண்டு ரெண்டு, இதுல ரெண்டு இதுல ரெண்டு, மொத்தமா எவ்வளவு, 4. அப்ப என்னதான் பார்க்கலாமா, ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை நான் சொல்றதை விட ஒரு சினிமா படத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு படத்தை வந்து தெளிவா ஜெயம் ரவி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பார். என்ன படம் அப்படின்னா பேராண்மை. பேராண்மை படத்துல ஜெயம் ரவி வந்து என்சிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு அருமையா ஒரு சாக் பீஸ் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அதாவது ஒரு ஃபேக்டரி உருவாகிறதுக்கு, ஒரு தொழிற்சாலை என்னதான் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெயினா ரெண்டு விஷயம் தேவை. அந்த ரெண்டு விஷயம் தான் முதன்மையில சொல்றாங்க. என்ன சார் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஃபேக்டரியா இருக்கணும், ஐடி கம்பெனியா இருந்தாலும் சரி, ஷூ கம்பெனியா இருந்தாலும் சரி, எந்த ஃபேக்டரியா இருந்தாலும் என்ன தேவை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லேண்ட் தேவை. அப்ப அதுதான் பிரைமரி ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட். ஓகே, லேண்ட், நிலம். இந்த நிலத்துக்குள்ளே எதெல்லாம் வந்துடும், ரா மெட்டீரியல், தண்ணி, காத்து, சூரிய ஒளி, எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். ஓகே, அடுத்து ரெண்டாவது என்ன தேவை, எந்த ஒரு பொருளையும் இன்னொரு பொருளா மாத்தக்கூடிய சக்தி யாருக்கு தான் இருக்கு, மனிதனுக்கு தான் இருக்கு, மனிதனுடைய உழைப்பு தான் தேவை. அப்ப அதுதான் ரெண்டாவது, அது இல்லாம ஒண்ணு செய்ய முடியாது. அப்ப இந்த ரெண்டு விஷயம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனாலதான் இதை என்ன சொல்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைமரி ப்ரொடக்ஷன் ஃபேக்டர். அப்ப ஃபர்ஸ்ட் லேண்ட், அடுத்து லேபர். ஓகேங்களா, அடுத்து இரண்டாம் நிலை உற்பத்தி காரணி அப்படின்னா என்ன. ஓகேங்களா, ஒன்னு ரெண்டு, இங்க ஒண்ணு. இரண்டாம் நிலை உற்பத்தி காரணினா இந்த ரெண்டு மட்டும் போதாது, இன்னொன்னு வேணும், ஆனா ரொம்ப அது எசன்சியல் இல்லை. இன்னொன்னு என்ன சார் வேணும், ஒரு கார் கம்பெனி உருவாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் பணம் தேவை. பணம் என்னது, அதான் முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதை என்ன சொல்றோம் அப்படின்னா, மூலதனம் அப்படின்னு சொல்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமா, பல கோடி வேணும், சின்ன சாக் பீஸ் கம்பெனி இறக்கணும்னா பல கோடி வேணும், ரைட். அடுத்து ரெண்டாவது வேலை என்னது, இது எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணியாச்சு, உற்பத்தி பண்ணி வச்சா மட்டும் போதுவா, அதை விற்கிறதுக்கு யார் தேவை, ஒரு என்டர்பிரனர் தேவை, அதாவது தொழில் முனைவோர் தேவை. அதுதான் நானும் தொழில் முனைவோர். சரிங்களா, முடிஞ்சு போச்சு, இதுதான் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர். ஓகே, அப்போ மொத்தமாக நம்ம ஒரு 4 டாப்பிக்காக சின்ன சின்ன, அதாவது செக்டார்ஸ் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பார்த்தோம், கடைசியாக ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் தான். இதுதான் வந்து பேசிக்காக எக்கனாமிக்ஸ் தான் என்ன இன்ட்ரொடக்ஷன். இதுலேருந்து கண்டிப்பாக நான் இவ்வளோ நேரம் ஒரு 15 சொன்னதுலேருந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு கொஸ்டின்ஸ், ஒரு கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். சரிங்களா, எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு 6 கொஸ்டின் கேட்டாலும் ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ரொம்ப பேசிக்கானது, அது அந்த செக்டார்ஸ்லேருந்து அதிகமாக கேட்பாங்க. இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் டாபிக் முடிஞ்சது. இப்போ அடுத்த சின்ன டாபிக், அடுத்த டாபிக் ஒன்று மூவ் பண்ண போகிறோம், அதுதான் தேசிய வருவாய், நேஷனல் இன்கம் டாபிக். ஓகே, அடுத்த டாபிக் போலாமா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேசிய வருவாய் டாபிக். பொருளாதார இன்ட்ரொடக்ஷன் பார்த்தா தேசிய வருவாய். தேசிய வருவாய் என்ன, ஒரு குடும்பத்துக்கு வருமானத்தை கணக்கிடுற மாதிரி ஒரு நாட்டுக்கு வருமானத்தை கண்டிப்பாக கணக்கிடுறாங்க. அப்போ தான் அந்த நாடு மற்ற நாட்டோட கம்பேர் பண்ண முடியும், போன வருஷத்தோட எப்படி வளர்ந்துருக்கோம் பார்க்க முடியும், இந்தியாவில் எவ்வளோ வந்து விலைவாசி ஏற்றம், அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ இருக்குது, எல்லாமே கணக்கிட முடியும். அதனால தேசிய வருவாய்ங்கிறது கண்டிப்பாக கணக்கிடும். சரி, இந்த தேசிய வருவாய்ங்கிற கான்செப்டை
ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் யாராவது ஒருத்தர் வந்து பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேசியிருக்காங்க. யார் பேசியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னாள் விடுதலை போராட்ட வீரர் முது பெரும் மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய தாதாபாய் நவ்ரோஜி. தாதா பாய் நவ்ரோஜ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு புக் எழுதியிருக்காரு, அருமையான புத்தகம். என்ன புத்தகம் அப்படின்னா வறுமையும் பிரிட்டிஷ் அல்ல ஆட்சியும் அப்படின்னு எழுதியிருக்காரு. பாவர்ட்டி அண்ட் அன் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 1867-68 பார்த்தீங்கன்னா ஒரு புக் எழுதியிருப்பார். அந்த புக்கில் முதன் முதலாக தேசிய வருவாயை பற்றி ஒரு நோட்ஸ் ஒரு ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் புரியுதா? தாதாபாய் நவ்ரோஜி அவர் தான் வந்து தேசிய வருமானத்தை பற்றி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஒரு புக்கில் எழுதி வச்சிருந்தார். ரைட். அப்புறம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் அதாவது பேராசிரியர் வருமான முறை எவ்வளவு உலகத்திற்கு எவ்வளவு மக்கள் எவ்வளவு சமைக்கிறாங்களோ அந்ததுதான் வருமான முறை. அடுத்து என்ன முறை? செலவீன முறை. அடுத்து என்ன முறை இருக்குது? உற்பத்தி முறை. அப்படி இல்லைன்னா மதிப்பு கூட்டு முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு முறைகள் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, வருமான முறை, அடுத்து செலவீன முறை, அடுத்து உற்பத்தி முறை அதாவது மதிப்பு கூட்டு முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு முறை ஃபாலோ பண்றாங்க. இதுதான் வந்து தேசிய வருவாயை கணக்கிடக்கூடிய முறை. அப்ப இந்தியா எதை சார் ஃபாலோ பண்ணுது அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து உற்பத்தி முறையை இவ்வளவு சதவீதம் வளர்ந்திருக்குது, இந்தியாவுடைய வளர்ச்சி இவ்வளவு சதவீதம் இருக்குது, எதை வச்சு சொல்றாங்க? அதுக்கு ஒரு பாராமீட்டர் இருக்குது, அதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா ஜிடிபி. ஓகேங்களா? கண்டிப்பா இதுல இருந்து க்வெஸ்சன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த டாபிக்ல இருந்து. ஏன் அப்படின்னா ப்ரீவியஸா நிறைய எக்ஸாம்ல நம்மளுடைய டிஎன்எஸ்ஆர் டிஎன்எஃப்எஸ்ஆர் தெரிவிப்பதை கூட ஜிடிபியோட ஃபுல் ஃபார்ம் கேட்டுருவோம். ரொம்ப சிம்பிளாக கேட்டு போயிடும். ஓகே, ஜிடிபியோட ஃபுல் ஃபார்ம் என்ன? எல்லாரும் எழுதிக்கோங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேங்களா? தமிழில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இதுதான் ஜிடிபியோட ஃபுல் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ஜிடிபினா என்ன? ஒரு வருஷத்துல அந்த நாட்டுக்குள்ள மொத்தமாக உற்பத்தி பண்ணக்கூடிய மொத்த பொருட்களுடைய இறுதிநிலை பொருட்களுடைய சந்தை மதிப்புக்கு பேர் தான் என்னது? ஜிடிபி அப்படின்னு சொல்றாங்க. அருமையான. ஓகே, அப்போ மொத்தமாக இந்தியாவில் கோடி பொருட்கள் இந்த சட்டை உற்பத்தி பண்ணிருக்காங்க இந்த வருஷத்துல, அந்த வருஷம் நினைக்கிறாங்க. அப்ப அந்த வருஷங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் டியூஸ்ட். அடுத்த டியூஸ்ட் என்ன அப்படின்னா, சார் வருஷம் வருஷம் சொல்றீங்களா அப்படின்னா ஜனவரி 1 சாரி டிசம்பர் 31 வரைக்குமா? கிடையாது. இங்க வந்து ஸ்பெஷலா ஒரு இயர் இருக்கு, அதே என்ன சொல்றாங்க அப்படின்னா பினான்சியல் இயர் அப்படின்னு கணக்கிடுவாங்க. பினான்சியல் இயர்ல எப்போ இருந்து எப்போ, இது கூட ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன். ஓகேங்களா? நிதி ஆண்டு எப்போ இருந்து எப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், இருந்தாலும் எழுதி வச்சுக்கணும். April 1 March 31 வரைக்கும் இருக்கக்கூடியதுதான் நிதி ஆண்டு. ஓகேங்களா? பினான்சியல் இயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இந்த நிதியாண்டுக்குள்ள எவ்வளவு உற்பத்தி பண்றாங்களோ அதுதான் ஜிடிபி. அப்ப ஜிடிபிக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்குதா அப்படின்னா கண்டிப்பா ஃபார்முலா இருக்குது. ஜிடிபிக்கு மட்டும்தான் ஃபார்முலா இருக்கும். சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம், இதுதான் ஃபார்முலா.
பாருங்க, கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சி ஃபார் என்ன, ஐ ஃபார் என்னன்னு சொல்றேன். சி ஃபார் என்ன அப்படின்னா நுகர்வு. இந்தியா இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் எவ்வளவு பொருட்களை வாங்கி வாங்கி சாப்பிடுறாங்க, வாங்கி வாங்கி செலவு பண்றாங்க, பொருட்களை வாங்கி யூஸ் பண்றாங்க, அதுதான் நுகர்வு. சி ஃபார் கன்சம்ஷன், நுகர்வு. ஐ ஃபார் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளவு நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். ஓகேங்களா, தங்கமா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, பேங்கா இருந்தாலும் சரி. அடுத்து ஜி ஃபார், ஐ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு. ஜி ஃபார் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அரசு செலவு. அரசு எவ்வளவு செலவு பண்றாங்க, ரோடு போடுறாங்க, பள்ளிவிடம் கட்டுறாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, செலவு. எக்ஸ் மைனஸ் எம், எக்ஸ்னா என்ன, எக்ஸ்னா எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி, எம்னா என்ன, இம்போர்ட் இறக்குமதி. ஓகே, இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ இந்தியாவோட ஜிடிபி, அந்த ஜிடிபி தான் இந்தியா எவ்வளவு சதவீதம் வளர்ந்துருக்குது போன வருஷத்தோட இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணலாம். சரிங்களா, ரைட். ரொம்ப ரொம்ப நான் என்ன சொல்றது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கான்செப்ட், இது இருக்க போய் நம்ம எவ்வளவு வளர்றோம் தெரியுங்கிறது தெரியும், ரைட். அடுத்து ஜிடிபிக்கு அப்புறம் இன்னொரு கான்செப்ட் சொன்னாங்க, என்டிபி அப்படி சொல்றாங்க. இது ஒண்ணு இல்ல, ஜிடிபி இருந்து ஒரு விஷயத்தை மைனஸ் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியதுதான் என்டிபி. அப்ப ஜிடிபிக்கு ஃபார்முலா என்ன, நம்ம சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் பார்த்தோம். அப்ப என்டிபி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்போம், என்டிபி இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி மைனஸ் தேய்மானம். என்ன சார் தேய்மானம், என்ன மிஷினா இது அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாட்டிற்கு ஒவ்வொரு பொருட்களும் எக்கனாமிக்ஸ் அடிப்படையில் தேய்மானத்திற்கு உட்படும். அப்ப தேஞ்சு போறதை மைனஸ் பண்ண வைக்கக்கூடியதா என்டிபி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப என்டிபிக்கு ஃபார்முலா மட்டும் போதும். அடுத்து வேற என்ன சார் இருக்குது அப்படின்னா, இந்த ஜிஎன்பி இருக்கு சார். இப்பதான் ஜிடிபி பார்த்து இங்க என்ன ஜிஎன்பி. அப்ப ஃபுல் ஃபார்ம் மட்டும் நம்ம தெளிவா படிச்சுக்கணும். ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிஎன்பினா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். நான் படிச்சுக்கணும், ஓகே, மொத்த நாட்டு உற்பத்தி, அது மொத்த உள்நாட்டு உற்பத்தி, இது மொத்த நாட்டு உற்பத்தி. இந்தியாவுடைய குடிமகன்கள் சம்பாதிக்கக்கூடிய எல்லா வருமானமும் இதுல சேரும். ஓகேங்களா, மொத்த நாட்டு உற்பத்தியில சேரும். ஓகேங்களா, இது நம்ம என்ன சொல்றோம், இதுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா, ஜிடிபி பிளஸ் NIFA அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட், இதுதான் ஃபார்முலா. சிம்பிள் ஃபார்முலா, இல்லை டென்த் புக்கில் இருக்குது. நான் டென்த் புக்கில் இருக்கக்கூடிய, டுவெல்த் புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நான் பேசுகிறேன் சார். லெவன்த் புக்கில் இருக்கக்கூடியது தான். ஓகே, அடுத்து ஜிடிபி முடிஞ்சது, ஜிஎன்பி முடிஞ்சது. அதே மாதிரி என்ன, எப்படி நம்ம என்டிபி பார்த்தோமோ அதே மாதிரி என்என்பி பார்க்கணும். ஓகேங்களா, என்என்பி இஸ் ஈக்குவல் டு சேம் தான், என்என்பி இஸ் ஈக்குவல் டு என்ன சார் பிசி அப்படின்னா, தமிழ்ல தலா வருமானம் அப்படி எழுதிக்கணும். தலா வருமானம் இங்கிலீஷ்ல ஃபுல் ஃபார்ம் பெர் கேபிட்டா இன்கம். என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா, பிசினா நேஷனல் இன்கம், நம்ம பார்த்தோமே ஜிடிபி ஜிஎன்பி அது ஒரு வேல்யூ, நேஷனல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா, எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, தேசிய வருவாய் டிவைடட் பை மொத்த மக்கள் தொகை, இதுதான் பார்த்தீங்கன்னா பிசிஐ. ஓகேங்களா, பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ இந்த நேஷனல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் வந்து ஒவ்வொரு இந்தியாவில் கூடிய ஒவ்வொரு குடிமகனும் எவ்வளவு சம்பாதிக்கிறான் அதை சொல்லக்கூடியது தான் இந்த வேல்யூ. இது ரொம்ப முக்கியமான ஒரு வேல்யூ தானே. நெக்ஸ்ட் பிசிஐ முடிஞ்சு, அடுத்து பார்த்தீங்கன்னா பிஐ. ஸ்பிஐனா என்ன, தமிழில் கொடுத்துருப்பாங்க, தனி நபர் வருமானம் சொல்லுவாங்க. அப்படின்னு தனிப்பட்ட வருமானம் சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவில் கூடிய கம்பெனியை விட்டுருங்க, கவர்மெண்ட்டை விட்டுருங்க, இதுக்கூடிய ஒவ்வொரு சிட்டிசனும் எவ்வளவு சம்பாதிக்கிறான் மொத்தமாக. சரிங்களா, இது வந்து ஆவரேஜ் வரும், இது மொத்தமாக வரும், அதுதான் வந்து பர்சனல் இன்கம். ஓகே, தனிப்பட்ட வருமானம் அப்படி தனிநபர் வருமானம் சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து வேற என்ன சார் கான்செப்ட் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, டிஐ டிஸ்போசபிள் இன்கம் அப்படியே சொல்லுவாங்க. ஓகே, டிஐ என்னது, டிஸ்போசபிள் இன்கம், அதாவது செலவிட தகுந்த வருமானம். எல்லாத்துக்கும் ஃபுல் ஃபார்ம் தேவைப்படும், அதுதான் மெயினாக கேட்பாங்க, ஃபார்முலாவும் படிச்சுக்கணும். டிஸ்போசபிள் இன்கம்னா செலவிட தகுந்த வருமானம், அதாவது ஒரு தனிநபர் எவ்வளவு செலவு பண்ணுறாங்க. அப்போ எவ்வளவு செலவு பண்ணுவான், அவனுடைய மொத்த வருமானம், அதுதான் என்னது பர்சனல் இன்கம் மைனஸ் அவன் எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணான், டைரக்ட் டாக்ஸ். இதை மைனஸ் பண்ணுற மொத்த தொகை தான் டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, புரியுதா? அப்ப இதுதான் மொத்தமா நம்ம ஜிடிபி, அதாவது நேஷனல் இன்கம் கான்செப்ட் ரொம்ப முக்கியமானது. ஓகே, ரொம்ப பேசிக்கானது தான். அப்ப நேஷனல் இன்கம் வேற என்ன, நிதியாண்டு பார்த்துட்டோம். அந்த இறுதிநிலை பண்டம் அப்படின்னா என்ன ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, பண்டங்கள் பணிகளும் வரும் ஜிடிபியில. இறுதிநிலை பண்டங்கள்னா ஒரு பொருள் முழுமையாக உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் தான் அது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சட்டை உற்பத்தி பண்ணிட்டாங்க, பட்டன் மட்டும் வைக்கிறேன்னா அது இறுதிநிலை பண்றது கிடையாது. பட்டனை தான் வச்சுட்டு அது சேல் ஆகிறதுக்கு என்னதான் இருக்கு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை இறுதிநிலை பண்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து நம்ம எக்கனாமிக்ஸோட இன்ட்ரடக்ஷனாகவும் அதுக்கப்புறம் நேஷனல் இன்கம்ங்கிற டாபிக் ஃபுல்லாக பார்த்துருக்குறோம். இதே இது அடுத்த கிளாஸாகவும் கண்டினியூ ஆகும். அதே மாதிரி இன்னைக்கு ரெண்டு டாபிக் நடத்துகிற டாப்பிக்கை அடுத்து இனி வரக்கூடிய வனமாகனுடைய டெஸ்ட் சீரியஸில் நம்ம வந்து கொஸ்டின்ஸாக பார்க்கலாம், ஒரே ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, கண்டிஷன் நம்மளோட சேனல் வாட்ச் பண்ணுறீங்க. முப்படையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கும் பேட்ச் வெயிட் இருக்குது. தாராளமாக ஜாயின் பண்ணுறவங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கேட்குவோம். தேங்க்யூ.